எபேசிய இரண்டாம் அதிகாரம் 1-10 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாம் என் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது நீ கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவர் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் பவுல் ரட்சிப்பை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு மிக அருமையான ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம். அதனுடைய மதிப்பு மனிதனுக்கு இப்பொழுது தெரியாது. மனிதனுக்கு முழுவதுமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு முழுவதுமாக அதனுடைய மதிப்பு எவ்வளவு என்று எப்பொழுது தெரியும் என்றால் நம் பரலோகத்திலே போகும் பொழுது தான் தெரியும். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தன்னுடைய குமாரனை கொண்டு நம்மை ரட்சித்த அந்த பிதாவினுடைய அன்பு, தயவு, கிருபை. இந்த இடத்துல 3 காரியங்களை பார்க்குறோம். இப்போ 4வசனத்தில் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், இரக்கத்தை குறித்து போட்டிருக்கிறது. நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவருடைய அன்பை குறித்து போட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8வசனம் கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. 6வசனம் நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் காண்பிப்பதற்காக. இப்படி தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கைண்ட்னஸ், இதெல்லாம் தான் நம்மை ரட்சித்தது. இதெல்லாம் வருங்காலங்களில் விளங்கப்படுவதற்காக என்று சொல்லி சொல்கிறார். வருங்காலங்களில் சொல்லும்பொழுது எத்தனையோ இன்னும் என்னென்ன காலங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ உலகத்துக்கு. ஆண்ட புதிய வானம், புதிய பூமை, புதிய பூமியை சிருஷ்டித்த பிறகு எத்தனை காலங்கள் என்னென்ன இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் அந்த யுகங்களிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தேவனுடைய அன்பையும் தயவையும் கிருபையும் நினைத்து நினைத்து, அவருடைய ரட்சிப்பின் கிருபையும் அன்பையும் தயவையும் நினைத்து நினைத்து அவரை புகழ்ந்து பாடி போற்றுவதற்காக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு அதையால் அந்த ரட்சிப்பினுடைய இப்பொழுதெல்லாம் நம்ம யாருக்கையாவது கேட்டோம் என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்ன்னு கேட்டால் அவர்களுக்கு சில நேரத்தில் கோபம் வருகிறது. ஏன் இப்படியாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்கிறார்கள். சிலருக்கு தெரியவில்லை, தலையை சொறுகிறார்கள், என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சின்ன பிள்ளைகள் கூட நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா என்று கேட்டால் நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இப்படி நாம் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று தான் பிள்ளைகள் சொல்லுமே தவிர சின்ன பிள்ளைகளுக்கு கூட எழுதிய மற்றதை என்ன சொன்னாலும் பாருங்கள், எதையுமே ஆர்கியுமெண்ட் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும். அந்த ரட்சிப்பு எப்படி என்று சொல்லி கேட்டால் இதெல்லாம் சொல்லுவோம். நற்கிரியைகளை செய்ய வேண்டும், இந்த நற்கிரியைகள் நான் போய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அம்மா அப்பா கீழ்ப்படிய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அப்படியே சொல்லிக்கொண்டிருக்கும். ரட்சிப்பு என்பது ஒரு எளிமையான ஒரு காரியம். அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியை நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அது கிடைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பவுல் அதை குறித்து தான் எழுதுகிறார். பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்திலே எப்படி நாம் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் என்ற எல்லாரையும் சேர்க்கிறார். யூதர்கள், பிரஜாதிகள், பிரசங்கம் பண்ணுகிற அவர் தன்னையும் சேர்க்கிறார். முற்காலத்திலே, இப்பொழுதல்ல, இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் முற்காலத்திலே எப்படி இருந்தோம் என்று தன்னுடைய பாஸ்டை சொல்கிறார். அந்த பாஸ்டிலே என்ன நாம் செய்து கொண்டிருந்தோம், இதெல்லாம் அந்த 2வசனத்திலும்
மூன்றாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். தன்னுடைய சாயலன்னு சொல்லும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார். மனிதனை உண்டாக்கும் முன்பதாகவே அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். பரலோகத்திலே மனிதனை தம்முடைய சாயலாகவே படைத்தார். படைத்து இந்த உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பழகி பெரிய பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ஆண்டவுடைய சுபாவம், ஆண்டவுடைய காரியம் ஆண்டு கொள்வது, ராஜ்யபாரம் பண்ணுவது. அவர் ராஜா ஆகியால் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கும் ராஜ்யம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். தான் உருவாக்கின இந்த பூமியிலே, ஆண்டவுடைய ஐடியா, இந்த உருவாக்கின தான் சிருஷ்டித்த அந்த பூமியிலே மனிதனும் தானும் சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். மனிதன் தனக்குள்ளாக இருந்து கொண்டு, தமக்குள்ளாக இருந்து கொண்டு, தேவனுக்குள்ளாக இருந்து கொண்டு, அவருக்கு கீழே கீழ்ப்படிதலோடு இருந்து கொண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவது தான், அவர் சிருஷ்டித்த இந்த பூமியை ஆளுவது தான் ஆண்டவர் சித்தம். அதற்கு தான் கொடுத்தார். ஆனால் என்ன ஆயிற்று? மனிதர்கள் பாவம் செய்தார்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவருடைய ஆவி செத்தது. அதைத்தான் இந்த ரெண்டு மூன்று வசனங்களில் சொல்கிறார். நாம் முற்காலத்திலே எந்த எதனாலே செத்தது? அந்த ஆவி, சாத்தானுடைய ஆவி பாம்பின் மூலமாக அங்கே வந்து பேசுகிறது. அது தேவனுக்கு விரோதமாக செய்ய சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை மீற சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதிலிருந்து அவளை கெடுக்கிறது, வஞ்சிக்கிறது. அங்கே அந்த ஆவி, அந்த பிசாசுடைய ஆவிக்கு செவி கொடுத்தபடினாலே பாவம் வந்தது. ஆகியால் மரணம் வந்தது, ஆவியிலே மரணம் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்து உடைய சிலுவை மரணத்தில் ஒரு மனிதன் நம்பி வரும்போது, ஐயோ எனக்கு வேறு வழியே இல்லை, வேறே வழியே இல்லை, வேறு வழி கிடையாது. யோசித்து பாருங்கள், சிருஷ்டிக்கப்பட ஒரு நாற்காலி இருக்கிறது, ஒரு நாற்காலி உடைந்து விட்டது, நாற்காலியில் ஒரு கால் உடைந்து விட்டது, அது தானாக ரிப்பேர் பண்ணுமா? ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து சரியாக மறுபடியும் ஒரு உடைந்து விட்டது, அது தொலைந்து விட்டது, ஒரு தேட வேண்டும். நாம் தான் தேட வேண்டும். சிருஷ்டித்தவர்கள் தான் தேட வேண்டும். யார் அதற்கு சொந்தமானவர்களோ அவர்கள் தான் தேட வேண்டும். ஒரு நாற்காலி உடைந்து விட்டது என்றால் நாற்காலி தானாகவே தன்னுடைய உடைந்த காலை சரிப்படுத்தி கொள்ள முடியாது. அதை உருவாக்கினவர் தான், உருவாக்கினவன் தான் அந்த நாற்காலியுடைய காலை சரி பண்ண முடியும். சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து, நம்மெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாமாலே நம்முடைய ரட்சிப்பை நாம் சம்பாதிக்க முடியாது. மனிதன் எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும், என்ன கிரியைகள் செய்தாலும், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு பியூர், நூற்றுக்கு நூறு தேவனுடைய அன்பினாலும், தேவனுடைய இரக்கத்தினாலும், தேவனுடைய கிருபையினாலும். இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி அவரது ஒரு பலியான ஆட்டுக்குட்டியாக அவரை பலியிட்ட அந்த காரியத்தை விசுவாசிக்கிறது மூலமாகத்தான் மட்டும்தான் ரட்சிப்பு வரும். அவராலே இல்லாமல் வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழங்கும் எங்கேயுமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, இயேசுவின் நாமம் மட்டுமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலரே பேதுரு நேரத்திலே சொல்கிறார், பிரசங்கிக்கும் பொழுது. அது மட்டுமல்ல, இயேசு சொல்கிறார், எந்த ஒரு மனிதனும் சொன்னதில்லை இதுவரை, எந்த ஒரு மகாத்மாவும் சொன்னதில்லை, நானே வழி, பரலோகத்துக்கு நானே வழி என்று சொன்னதில்லை. நான் போகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி நான் வருவேன், உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொன்னதில்லை. மறித்த ஒரு மகாத்மாக்கள் எல்லாம் இல்லை, கல்லறைகள் இன்றையும் மூடப்பட்டு கிடக்கிறது. அவள் மண்ணோடு மண்ணாய் போனார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன் என்று சொன்னார். செத்து கிடக்கிற ஒரு ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். வழி தெரியாமல் தேவனுடைய பரலோகத்துக்கும் போக முடியாதபடி வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஏதேன் தோட்டம் என்பது ஒரு பரலோகமும் பூலோகமும் இணைந்து இருந்த ஒரு இடம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஜீவ விருட்சம் இருந்தது. இப்பொழுது ஜீவ விருட்சம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் தான் இருக்கிறது, பரதீசில் இருக்கிறது. அப்பொழுது பூமியிலேயே ஜீவ விருட்சம் இருந்தது. அங்கிருந்து நதி எப்படி சிங்காசனத்திலிருந்து நதி புறப்பட்டு ஓடுகிறதோ, எப்படி ஆயிரம் அரசாட்சியிலே எருசலேமை தலைநகரமாக கொண்டு இயேசு அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது எருசலேமில் இருந்த அந்த தேவாலயத்திலிருந்து, புதிதாக கட்டப்பட போகிற தேவாலயத்திலிருந்து மனிதர்கள் இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியிலே செய்வார். புதிதாக கட்டப்பட போகிற ஒரு ஆலயம், அதிலே இருந்து அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்து எல்லா இடத்தையும் சுத்திகரிக்கிறது, ஹீல் பண்ணுகிறது என்று பார்க்குறோம். இதெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆனால்
ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் விரட்டப்பட்டான். பிரிவு உண்டாகிவிட்டது. பரலோகத்துக்கு போக முடியாது. வழியை அவர்தான் ஆண்டவர் வந்து காட்டினார். ஜீவனை அவர்தான் கொடுத்தார். உயிர் செத்து கிடந்த ஆத்மாவை அவர்தான் ஜீவனை கொடுத்து உயிர்ப்பித்தார். அவர்தான் நம்முடைய ஜீவன். அவர்தான் வழி. அவர்தான் சத்தியம். அவர் ஒருவரே இல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கிரியைகளினாலே உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. உலகத்தில் எந்த மனிதனும், ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற எந்த மனிதனும் ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. என்னுடைய கிரியைகளினாலே நான் வந்தேன் என்று பவுல் கூட பெருமை பாராட்ட முடியாது. பவுலை போல யார் செய்திருப்பார்? முழு புதிய ஏற்பாட்டையே அவர் தான் எழுதியிருக்கிறார். நிறைய அவரே சொல்கிறார், நாம் எல்லாரும் என்று சொல்கிறார். ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்மை உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். எப்படி நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வைக்கப்படுகிறோம். என்றைக்கு நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, கிறிஸ்துவுக்குள்ளே சிலு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைப்படுகிறேன். ஒரு பெரிய ரகசியம், ஆனால் எளிமையான ஒரு காரியம். கிறிஸ்துவ எனக்காக, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, நான் அங்கே சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்னுடைய பாவம் நான் அங்கே தொங்க வேண்டும். ஆனால் அவர் தொங்குகிறார். ஆனால் எனக்குள்ளாக அவருக்குள்ளாக அவர் என்னை வைத்து விட்டார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். நான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவோடு நான் அறையப்பட்டேன். அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பும்போது நானும் பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டேன். புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும் படிக்கு உயிரோடு எழுப்பப்பட்டோம். உயிர் உயிர்ப்பிக்கப்படுகிறது. புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். புது சிருஷ்டியாய் மாறின பிறகு நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். என்னென்ன நற்கிரியைகள்? ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்கள் என்றும் நாம் அதை எடுக்கலாம். அல்லது ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, யூதர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் உன்னை நம்புவதற்கு நாங்கள் இனி என்ன என்ன கிரியை? நாங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்கள் செய்வதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. யாரெல்லாம் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்காக அனுப்பியிருக்கிறார் என்று விசுவாசித்து தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதுதான் அந்த கிரியை தான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. அதை நாம் செய்ததினாலே தான் இன்றைக்கு புது சிருஷ்டி உள்ளவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், மனிதன் ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்தான், விழுந்தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் பலி செலுத்துகிற ஒரு நியமத்தை உண்டாக்குகிறார். ஆபேல் நல்ல பலியை செலுத்தினான், அங்கீகரிக்கப்பட்டான். மனிதர்கள் பலி செலுத்துகிறார்கள், ஆதாமுடைய சந்ததியார் செலுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே வர 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 அதே மாறா அதிகாரத்தில் பார்க்கிறோம், பூமி பயங்கர கொடுமையினால் அறிந்து போடுகிறது. அங்கே ஆண்டவர் விசனப்படுகிறார், மனிதனை நான் ஏன் உண்டாக்கினேன் என்று சொல்லி, மனிதனை நான் அழிக்கப் போகிறேன் என்று அவர் தீர்மானம் பண்ணுகிறார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. ஜலப்பிரளயத்து வந்து எல்லாம் அழிகிறது. ஆனால் நோவா வெளியே வருகிறான். நோவா வெளியே வந்த உடனே அவன் பலியிடுகிறான். பலியிட்ட உடனே ஆண்டவர் அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார் என்று போட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறார். அவருடைய யோசனை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன யோசிக்கிறார்? மனிதன் நோவா என்றாலும் சரி, மனிதன் பிரளய ஜாலப்பிரளயத்துக்கு முன்னாக உள்ளவனானாலும் சரி, ரட்சிக்க காப்பாற்றப்பட்ட நோவாவுடைய பிள்ளைகளானாலும் சரி, மனிதன் மனிதன் தான். அவன் மாற மாட்டான். அவனாலே ஒரு என்னை அடைவதற்கு அவனாலே வர முடியாது. அவனுடைய சொந்த முயற்சியெல்லாம் முடியாது. அவனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவர்களாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு நான் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன், இனி ஒருபோதும் நான் மனிதனுக்காக இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன், சபிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் யோசித்தார். ஆண்டவர் தெரியும், ஏற்கனவே அவர் தெரியும், மனிதன் இப்படி தான் இருப்பான். அவனுடைய நிலை எப்பொழுதுமே பாவியான மனிதர்கள். அவரை தான் பவுல் சொல்கிறார் அந்த இடத்துல மூன்றாம் வசனத்திலே, எல்லாம் அவளுடைய நினைவுகள் எல்லாம் அந்தகாரமான பாவங்கள் தான். பிசாசும் இருந்து கொண்டு தானே இருக்கிறான். அவனை நரகத்திலே போடவில்லை. அவனுடைய துஷ்டாவில் இருந்து கொண்டிருக்கிற அவைகள் மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். ஆயால் தான் பிதாவாகிய தேவன் சொன்னார், நோவாவுடைய பலியை அவர் வாசனை நுகர்ந்த உடனே, இந்த பலி என்னுடைய மகன்தான் பலி, அந்த பலியை செலுத்தினால்தான், அந்த பலிக்குள்ளாகத்தான் நான் மனித குலத்தை பரலோகத்துக்கு நான் கொண்டு வர முடியும்,
மனித குலத்தை மறுபடியும் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டித்து ஆளுகை செய்ய வைக்க முடியும். என்னுடைய முதல் ஒரிஜினல் பிளான் முழுமையாக வேண்டுமென்றால் மனிதன் இப்படி தான் இருப்பான். மனிதனால் முடியாது. நான் தான் என்னுடைய பிள்ளையை பலியாக ஒப்பு கொடுத்து அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு புதிதான வழியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவர் அந்த வழியை உண்டாக்கினார். யாரெல்லாம் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள். பாக்கியசாலிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள். பாக்கியசாலிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியம் ஒருவர்கள் இப்பொழுது தெரியாமல் இருக்கும். உலகத்தில் மக்கள் எவ்வளவோ பிரசங்கங்களை ஆண்டவர் ஒரு பாடல் கூட இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரங்களை நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைத்து கொண்டே தான் இருக்கிறார். வா 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 என்று சொல்லி, ரட்சிக்கப்படு என்று சொல்லி, இந்த என்னுடைய இதை ஏற்றுக்கொள். இந்த இலவசமான இந்த கிஃப்டை ஏற்றுக்கொள். ரட்சிப்பு ஏற்றுக்கொள். உன்னால் கிரியையினாலே இதை பெற முடியாது. நீ ஒரு மனிதன். நீ என்னதான் செய்தாலும் எந்த கிரியை செய்தாலும் பிதாவாய் என்னுடைய மகா பரிசுத்த தேவனுடைய சன்னதியிலே நீ அக்செப்ட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணப்பட முடியாது. ஆகையால் எனக்குள்ளே வா, எனக்குள்ளே வா. என்னை அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் முழுவதும் அவர் குமாரன் நேசிக்கிறார். அவர் பரிசுத்த பலி, பரிசுத்த தெய்வம். நீ எனக்குள்ளே வந்துவிடு, எனக்குள்ளே வந்துவிடு. பேழைக்குள்ளே போன நோவா காப்பாற்றப்பட்டது போல உலகம் முழுவதும் அழிகிறது பாவத்தினாலே. ஆனால் பேழைக்குள்ளே இருந்தவர்கள் அழியவில்லை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் என்னும் எனக்குள்ளே வா. ரட்சிக்கப்படும்போது அவர் நம்மை அவருக்குள்ளே வைக்கிறார். அவர் நமக்குள் வருகிறார். உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்குள்ளாக பிதாகுமாரன் பரிசுத்தாவியிலிருந்து வாசம் பண்ணுகிறார்கள். பரிசுத்தாவினுடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தை மாற்றுகிறார்கள். ஆண்டவர் அப்படியே அழைக்கிறார். ஆவலாய் கை நீட்டி அழைக்கிறார். நீ எனக்குள்ளே வந்துவிடு. நான் பரலோகத்தில் உன்னதங்களில் வலது பார்சலில் வீற்றிருக்கிறேன். உட்கார் வைக்கப்பட்டிருக்கேன். மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே நீ வந்துவிட்டால் உன்னதங்களே தான் பவுலும் எழுதுகிறார். நாம் அவருக்குள்ளே போய்விட்டதினாலே, அவருக்குள்ளே நான் வந்துவிட்டபடினாலே, அந்த பேழைக்குள்ளே வந்துவிட்டபடினாலே, அவருக்குள்ளே நான் வந்துவிட்ட கிறிஸ்துவுக்குள். அதான் எபேசியர்லேயே மறுபடியும் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். நான் அந்த கிறிஸ்துவுக்குள் நான் வந்துவிட்டபடினாலே, அருமையான இரண்டு பிள்ளைகள், கிறிஸ்து மேலான இடங்களிலே உட்கார்ந்திருக்கிற மேலான நாடுகள் சொல்கிறார்கள்வா, அங்கே உன்னதங்களிலே கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்குள் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால், வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே தரையிலே உட்காரவில்லை. வலது பாரசத்திலே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆவியும் அந்த அவருக்குள்ளே இருக்கிறது. ஆவி அவருக்குள்ளே இருக்கிறது. அவரோடு கூட நாம் சிங்காசனத்திலிருந்து அவரோடு கூட நாம் அந்த பிளானில் நாம் அதில் பங்கு பெறுகிறோம். ஆளுகை செய்கிற பிளானில் பங்கு பெறுகிறோம். ஆனால் அது முழுவதுமாக நிறைவேறுகிற நாட்கள், புதிய வானம் புதிய பூமி ஆண்டு சிருஷ்டிக்கும் பொழுது அது வரும். அப்பொழுது அந்தகாரம் தனியாக பிரிக்கப்படும். நல்லதும் கெட்டதும் தனியாக பிரிக்கப்படும். நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டித்து பூமியை சிருஷ்டித்தார். அந்த ஒன்றாவது வசனத்திலே தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆதியாகமும் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ரெண்டாவது வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது. தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஜலத்தின் மேல் என்று பார்க்கிறோம். அங்கே ஏதோ நடந்திருக்கிறது. லூசிஃபருடைய விழுதலினாலே அங்கே ஏதோ நடந்திருக்கிறது. கேயாட்டிக் வாட்டர்ஸ், கொந்தளித்து கொண்டிருந்த ஜலம் என்று சொல்லி எபிரேய பாஷையிலே போட்டிருக்கிறது. அது வந்து அமர்ந்த தண்ணீர் போல கிடக்கவில்லை. அது கொந்தளிக்கிற ஒரு டிஸார்டர், பயங்கர கொந்தளிக்கிற ஒரு ஜலமாக இருந்தது என்று சொல்லி ரெண்டாம் வசனத்தில் அது எபிரேய பாஷையிலே இருக்கிறது. அதை ஆண்டவர் ஆர்டர், அப்பொழுது அங்கே அது இருக்கிறது. ஈவில் இருக்கிறது. அங்கே நரகம் ஏற்கனவே பூமியுடைய கோரிலே, அதாவது நடு பகுதியிலே, பூமியிலே நரகம் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது லூசிபர் விழுந்த உடனே. அப்பொழுது ஏற்கனவே அங்கே ஈவிலும் இருக்கிறது. ஆண்டவரும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒன்றுண்டாய் சிருஷ்டிக்கிறார். நல்லது என்று கண்டார். ஒன்றுண்டாய் சிருஷ்டித்து நல்ல வெளிச்சத்தை அவர் கண்டு உருவாக்கிட்டு வெளிச்சம் உண்டாக்கிடுவேன் சொல்கிறார். அப்புறம் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இருளும் இருந்தது. அருமையான இரண்டு பிள்ளைகளை இப்படி நினைக்க வேண்டாம். ரீசெண்டாக ஒரு செய்தியாக கேட்டுக்கொண்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆதா நாம் நினைக்கிறோம், ஆதாம் பாவம் செய்து விழுந்த பிறகுதான் எல்லாம் ஒழுங்கினமாக போனது என்று சொல்லி. அப்படி இல்லை. அங்கே வெளிச்சமும் இருளும் இருந்தது. வெளிச்சத்தை ஆண்டவர் நல்லது என்று கண்டார். இருளை நல்லது என்று காணவில்லை. இருள் இருந்து கொண்டு தான் இருந்தது. அதுவும் எபிரேய பாஷையிலே சமுத்திரத்திலே பெரிய மான்ஸ்டர்களே உண்டா இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கிறது.
அங்கே உண்டாக்கினார்னு போட்டிருக்கிறது. அங்கே ஏற்கனவே அந்த லூசிபியோட விழுகையினாலே அந்த கேயாட்டிக் வாட்டர்ஸ் கொந்தளிக்கிற ஜலங்களிலே ஜலத்தில் ஏற்கனவே இப்படிப்பட்டதான ஸ்பிரிட் பீயிங்ஸ் ஆவி உலகத்தில் உள்ள அந்த லூசிபர் அவனோடு உள்ள காரியங்கள் அங்கே இருந்திருக்கிறது. அதுதான் பாம்பு வந்து அங்கே ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறது. நாம் நினைப்போம் ஆதாம் ஏவாள் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்ததே, பாம்பு மாத்திரம் ஏன் அதற்குள்ளே என்ன ஆயிற்று? ஏற்கனவே அங்கே உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து எல்லாம் சீர்படுத்தும் பொழுது, ஒன்றாம் நாள் ரெண்டாம் நாள் ஆறு நாள் சிருஷ்டிக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே இருளும் இருந்தது, அங்கே சீ மான்ஸ்டர்ஸ் இருந்தது, அங்கே சாத்தானுடைய காரியம் அந்த கடலுக்குள்ளே இருந்தது, சமுத்திரத்துக்குள்ளே இருந்தது. ஆகியால் தான் அவன் பாம்பாக அந்த இடத்துல வந்து அப்போ ஏவாளை வஞ்சிக்கிறான். ஆகியால் இருள் ஏற்கனவே இருந்தது, ஆனால் வெளிச்சமும் இருளும் இருந்தது. ஆனால் இது இருளே இல்லாத ஒரு நாள். ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி ஆண்டு உண்டாக்கும் பொழுது செப்பரேஷன், கம்ப்ளீட் செப்பரேஷன். அந்த ஈவில் ஈவில் எல்லாம் தனியாக அநியாயம் எல்லாம் பவுல் சொல்கிறாள், மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தில் பிரியப்படுபவர்கள் எல்லாம் தனியாக சாத்தானும் அவருடைய தூதர்களும் துஷ்ட ஆவிகளும் என்னென்ன எல்லாத்தோடும் அவர் அக்னிக்கடலில் தள்ளப்பட்டு நித்திய நித்தியமாக அங்கே இருப்பார்கள். அதற்கு பிறகு நல்லதும் கெட்டதும் இணைந்து வாசம் பண்ண முடியாத வாசம் பண்ணாத ஒரு பூமியை ஆண்டவர் புதிய பூமி, அதுதான் புதிய பூமி புதிய வானம். அதிலே முதலாவது ஆதாம் உண்டாக்குவதற்கு முன்பதாக இருந்த பூமியைப் போல அங்கே இருள் இருந்தது. ஆதாம் உண்டாகுவதற்கு முன்னாடி இருள் இருந்தது, சமுத்திரத்திலே மான்ஸ்டர்ஸ் இருந்தது என்று சொல்லி எபிரேய பாஷையிலே போட்டிருக்கிறது. இதெல்லாம் இருந்தது. ஆகியால் தான் அந்த பேய் வந்து அங்கே அவர்களை வஞ்சிக்கிறது. ஆனால் அது இல்லாத ஒரு புதிய பூமி ஆண்டு நமக்கு உருவாக்கப் போகிறார். அப்படி தனியாக அதற்கு பிறகு பாவம் இல்லை, சோதனை இல்லை, மனிதனுக்கு சாபம் இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, புதிய வானம் புதிய பூமி. இதற்கு நாம் அதிலே போக வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு எளிமையான காரியம், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையோடு ஆண்டவரே, நான் என்னால் ரட்சிக்கப்பட முடியாது, உம்முடைய கிருபையுள்ள அந்த பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், நீர் உயிரோடு எழும்போது நான் உயிரோடு எழும்பேன், புது சிருஷ்டியாக இந்த உலகத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய ஆவி உம்மோடு கூட பரலோகத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திரியேக தேவன் என்னுடைய ஆவிக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குள்ளாக இந்த உலகத்திலே அவர்கள் எனக்குள்ளே இருந்த அவளுடைய ஜீவனை எனக்குள்ளே வைத்து அந்த ஜீவன் மூலமாக என்னை புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு எங்களை என்னை உயிர்ப்பித்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நம் மனதிலே வைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் எளிதான சத்தியங்கள். ரட்சிப்பை குறித்து குழப்பக்கூடாது. அன்றைக்கு கூட ஒரு சகோதரத்தில் நான் கேட்டேன், தம்பி ரட்சிப்பா அவனி ஒரு 10 வருஷமாக அவன் எனக்கு தெரியும், அந்த தம்பி இடையிடை சபைக்கு வருவான், சின்ன பையனாக இருக்கும் அதேருந்தே 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்தே தெரியும். அவன்கிட்ட தான் என் இடத்துல அன்னைக்கு கேட்டேன், தம்பி அவனுக்கு வேலை நிமித்தமாக அவன் வர முடியாமல் இருக்கிறான், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் இல்லவா என்று கேட்டேன். அவன் சொன்னான், இல்லையே ஆன்ட்டின்னு சொன்னான். ஆச்சரியமாகிவிட்டது. நீ என்ன தம்பி இப்படி சொல்லுகிறாய், நீ இத்தனை வருஷம் வந்திருக்கிறாய், இத்தனையோ நம்முடைய ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்கெலாம் வந்திருக்கிறாய், நீ உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருப்பா இல்லவா, பாவ மன்னிப்புக்காக நீ ஜபித்திருப்பா இல்லவா, நான் ஜபித்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். அநேக ரட்சிப்பு என்றால் குழப்புகிறார்கள். அவள் நினைக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் தேவதூதர்களைப் போல ஆகிவிடுவோம், ரட்சிக்கப்பட்ட உடனே கடவுளைப் போலவே ஆகிவிடுவோம், ஆகி நாம் பாவமே செய்ய மாட்டோம், அதுதான் ரட்சிப்புன்னு நினைக்கிறார்கள். அப்படி இல்லை அருமையான தேவன், அப்படி நான் ஆவி மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்குது. நம்ம 100க்கு 100 நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, முழுவதுமாக ரட்சிக்கப்படவில்லை. சரீரம் அவனுடைய வருகை நாளிலே மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் பாவம் இல்லாத சரீரம் நமக்கு கிடைக்கும், பாவம் செய்ய முடியாத ஒரு சரீரம். அது மட்டுமல்ல மனது, அது எல்லாம் அப்பொழுதுதான் முழுவதுமாக சுத்தப்படுத்தப்படும். ஆகியால் ரட்சிப்பை குழப்பக்கூடாது. ரட்சிப்பு உண்மை எளிமையானது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் உடனடியாக 100க்கு 100 எல்லாம் பாவமே செய்யாத பரிசுத்தமான ஒரு தேவனைப் போல ஆகுவதில்லை. நம்முடைய ஆவி எப்படி ஆகிறது? நம்முடைய மனதும், அதாவது நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறது. ஆகியால் தான் பவுல் சொல்கிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் நீங்கள் எல்லாம் நீதிமானங்களாக்கிவிட்டீர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்கிறார், ஒரு பக்கம் சொல்கிறார் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஸ்பிரிட் சோல் பாடியினுடைய இதை அறியாதவர்கள்
எப்பொழுதுமே குழப்பத்தோடு இருப்பார்கள், ரட்சிக்கப்பட்டிருந்து என்னென்னு தெரியாமல் இருப்பார்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உற்சாகத்தோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இதை நீங்கள் நிச்சயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், குழப்ப வேண்டாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.